ஹாய் ஹலோ குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இணைஞ்சிருக்கிறது லாலா பீச்டம் ஃபுட் ரிவியூட செகண்ட் எபிசோடில் நம்ம இணைஞ்சிருக்கோம். ஸோ என்னோட கேமராமேன் மிஸ்டர் ஃபெட்டி இணைஞ்சிருக்காரு. ஸோ நம்ம இப்போ எந்த இடத்துல நிற்கிறோம்னு சொன்னால், ஓட்டமாவடி, அதாவது மீன்பாடும் தேனாடாம் மட்டக்கிழப்பிலே ஓட்டமாவடி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் இருக்கிறோம். அந்த இடத்துல வந்து இப்போ அதிகமான ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் நிறுவனங்கள் வந்து உருவாகி கொண்டு வருது. அதில் ஒன்று நம்ம எடுத்து டெக்ஸி என்று சொல்லக்கூடிய அந்த டெக்ஸி ரெஸ்டூரண்ட்டை நம்ம இன்றைக்கு ஃபுல்லாக ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ அங்கே வந்து நாம் ஆல்ரெடி பெர்மிஷன் எடுத்தாச்சு. நம்ம இந்த டெக்ஸி ரெஸ்டூரண்ட் ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் அவங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால், ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மாற்றி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பளை மாற்றி கொடுத்ததுனாக அவங்களுக்கு அந்த எங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோலாம் கிடைக்கும். ஓகே, நான் அந்த டெக்ஸி ரெஸ்டூரண்ட்டில் எக்ஸாக்ட் லொக்கேஷனை வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னால், கொழும்புல இருந்து வரவங்க வந்து ஓட்டமாவடி சென்ற குலை கிட்ட வந்து உங்களோட எக்ஸாக்ட் லொக்கேஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் MPCS ரோட்டால் தான் நீங்கள் போகணும். உங்களுக்கு நான் அந்த வேயையும் ஃபுல்லாக வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, லெட்ஸ் கோ. நீங்கள் இந்த டெக்ஸ்ட் ரெஸ்டோரண்ட் வரணும் அப்படின்னு சொன்னால், கொழும்புல இருந்து வரவங்க இந்த வேயால வந்து சொன்னால் போகிற வழி வந்து இந்த வேயில வரும். லொகேஷனுக்கு வந்துட்டோம், வாங்க டெக்ஸ்ட் ரெஸ்டூரண்ட்டுக்கு போய் வேட்டை ஆரம்பிப்போம். வந்து MPCS ரோட் மீராவடியில் தான் நம்ம வந்து. ஸோ இங்கே வந்து கண்டக்ட் நம்பர் இங்கே போட்டிருக்காங்க. அவங்க வந்து ஃபுட்ஸ் வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், மீன் வந்து கொடுக்குறாங்க. மீன் வந்து 350 ருபீஸ் அப்படி கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து பரோட்டா கொடுக்குறாங்க. இது வந்து நான் நினைக்கிறேன் நெய் பரோட்டா அப்படி கொடுக்குறாங்க, இது 30. அடுத்தது நெய் பரோட்டா வந்து 40, சும்மா நார்மல் பரோட்டா வந்து 30. அடுத்தது ரொட்டி இருக்குது அவங்களுக்கு வந்து சிங்கிள் ரொட்டி வந்து 100%. அடுத்தது சிக்கன் குவார்ட்டர் செட் ஒன்று, அது வந்து 500 ருபீஸ் ஒவ்வொரு தராங்க. அடுத்தது வந்து சிக்கன் ஃபுல் செட் இருக்கு 1500 ருபீஸ் அப்படி. அடுத்தது வந்து சிக்கன் ஹாஃப் செட் இருக்கு 800 ருபீஸ். அடுத்தது வந்து ஃபேமிலி பேக் ஒன்று இருக்குது, ஸோ அதில் 1600 அப்படி இருக்குது. அதில் வந்து சகன் ஃப்ரீன்னு சொல்லி அப்போ ஃப்ரெண்ட் போட்டிருக்காங்க. அடுத்தது அவங்கள்ட்ட இருக்கிற ஆர்டர்ஸில் பேர்கர் இருக்கிறா சொல்லிடுறாங்க 250 ருபீஸ். அடுத்தது ஃபலூடா, அடுத்தது மில்க் ஷேக், அடுத்தது சிக்கன் சவர்மா, அடுத்தது ஐஸ் காஃபி, ஐஸ்கிரீம், ஃப்ரூட் சாலட் அப்படியான நிறைய விஷயங்களை இங்கே என்ன செய்கிறாங்க கொடுத்துருக்காங்க. இவ்வளோ சொல்கிறீங்க, ஆர்டர் பண்ணுங்கள். ரைட், நம்ம வந்து இப்போ டெக்ஸ்ட் ரெஸ்டூரண்ட் அறியும். ஸோ டெக்ஸ்ட் ரெஸ்டூரண்ட்டில் இடமெல்லாம் ஃபுல்லாக பார்த்தா வந்து இது வந்து ஃபேமிலியாக வந்து நீங்கள் சாப்பிடலாம். அடுத்தது ஃப்ரெண்டோட வந்து ஒரு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நல்ல ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு என்வாயன்மெண்ட்டில் வந்து இதை வந்து ஃபுல்லாக செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து தனித்தனியாக பிரித்து, அதாவது லைக் கட்டாரில் இருக்கக்கூடிய மாதிரி தனித்தனியாக அந்த இடங்களை பிரித்து அதை வந்து ஃப்ரெண்டாக வந்து செலிப்ரேட் பண்ணிவிட்டு அவங்க சாப்பிட்டு பேசிகிட்டு இருந்து போகக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு சொன்னால், ஃபிஷ் ஃப்ரை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்கள்ட்ட வந்து ஃபிஷ் ஃப்ரை முடிஞ்சிருதாகவும் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நாங்கள் சிக்கன் குவார்ட்டர் செட் ஒன்று நாங்கள் இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கோம். என் லெமன் ஜூஸ் ரெண்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் அதை சாப்பிட்டு அது எப்படி இருக்குது என்று சொல்கிற விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். மிக நேரமாக ஓர்டரை கொடுத்துருக்கோம், இன்னும் ஓர்டர் வரல. சரியாக பசிக்குது, ஓர்டர் வந்தோடனே உள்ள ஒரு கட்டம் ஒன்று கட்டம் பாருங்கள். ஆ, ஓர்டர் வந்துட்டு இனி பாருங்கள், இதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்கும். ஸோ டெக்ஸ்ட் ரெஸ்டூரண்ட் நம்ம ஆர்டர் பண்ணது என்னென்னா, குவாட்டர் சிக்கன் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தால் மீன் கேட்டிருந்தால் மீன் வந்து இல்லைன்னு சொல்கிறதுனால குவாட்டர் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கோம். கோழி அந்த மாதிரிலாம் சுட்டுருக்காங்க. மசாலாவெல்லாம் நல்லா இந்த மாதிரி போட்டிங்க,
கோட்டை சிக்கனோட நமக்கு வந்து தந்திருக்கிறது வந்து இது வந்து கோழி பார்ட்ஸ் கறி. ஐ திங்க் இதில் வந்து ஈரல் லைக் அந்த மாதிரியான விஷயங்கள், கழுத்து அந்த மாதிரியாக இருக்குது. ஸோ இந்த கறி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற விஷயத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எஸ், தட்ஸ் குட். இந்த கறி வந்து நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, சும்மா சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கு. தென் அடுத்தது வந்து எனக்கு தந்திருக்காங்க, ஐ திங்க் திஸ் வந்து மயோனஸ் அண்ட் அதில் வந்து ஜிஞ்சர் நினைக்கிறேன் ஒரு எக்கு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் ரெசிபி எனக்கு தெரியாது, பட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்கிறேன். இது வந்து நான் நினைக்கிறேன் சிக்கனை வந்து அதில் ஒரு தொட்டு திண்டா அதில் வந்து தனியான ஒரு ருசி விளங்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ அதையும் வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். எஸ், நான் சொன்ன மாதிரி தான் ஜிஞ்சர் வந்து எஸ் ஜிஞ்சர் இருக்குது, அடுத்தது மயோனஸ், மற்றது என்ன எனக்கு தெரியல. ஸோ எனக்கு சாப்பாடை பற்றி எனக்கு தெரியாது, மிஸ்டர் ஃபெட்டிமா என்ன அந்த சாப்பாடு விஷயத்தில் அவ்வளோ இது இல்லை. ஸோ இது வந்து அடுத்தது வந்து அடுத்த ரிசா எங்களுக்கு தந்திருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஸோ இது பருப்பு கறி மாதிரி இருக்குது, கெஸ் பண்ணி எல்லாமே இருக்குது. ஸோ அதை வந்து பருப்பு கறி தான் சொன்னாங்க. ஓகே, பருப்பு கறி ஹவுஸ் இட். யா, யூஸ்ஃபுல்லான பருப்பு கறி தான், அது அந்த பெருசாக டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறதுக்குண்டு அப்படி ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் வந்து என்னென்னு சொன்னால், லைக் வெல்கம் சூப் அப்படின்ற மாதிரி ஒரு சூப் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து கரட், அடுத்தது கோவா, ஓ லீக்ஸ், அது மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாக்ட் எனக்கு என்னென்று தெரியலை, இப்போ கேட்டால் தான் தெரியும். அதுக்கப்புறம் நான் நினைக்கிறேன் முட்டையெல்லாம் போட்டுக்கா போல், முட்டை முட்டை பேப்பர் அந்த மாதிரி போட்டுருக்காங்க. அதை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுறது பாபம். அண்ட் இது வந்து பெப்பர் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி காரமாக, அடுத்தது வந்து கொஞ்சம் ஒரு ஜூஸியாக இருக்குது நான் நினைக்கிறேன். எக் சம்திங் போட்டிருப்பாங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து, அதாவது வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக வந்து என்ன சொல்கிறது, நல்லா வெந்து அப்படி வரலை, லைட்டாக தான் அதை வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ சூப் வந்து வேறு லெவலில் இருக்குது, சொல்ல தேவையில்ல. நீங்கள் வந்தாலும் இந்த பிளேஸுக்கு வாங்க. ஸோ இது வந்து நம்மளோட ஓட்ட மாடலில் தான் இருக்குது. ஸோ எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு நான் கீழே தரேன். அண்ட் ஃபைனலி வந்து நாங்கள் முடிக்கும் போது டிஷ்ஷாக வந்து லெமன் ஜூஸ் கேட்டிருந்தேன். ஸோ லெமன் ஜூஸை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டெக்கரேஷனோட ஒரு ஃபினிஷிங்கோட எங்களுக்கு தந்திருக்காங்க. அதில் வந்து ஒரு லெமனை வந்து ஃபுல்லாக அதில் வந்து டெக்கரேட் மாதிரி செஞ்சு. ஸோ லெமன் ஜூஸ் வந்து ஹவுஸ் இட் அப்படின்னு சொல்கிறத நான் குடிச்சு பார்த்துட்டு சொல்லலாம். யா, பெஸ்ட். இது வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட், லைக் ஒரு வெஸ்டர்ன் ரெஸ்டாரண்ட், எப்படியான ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும்போது எப்படியான லெமன் ஜூஸ் தருவாங்களோ அதே மாதிரி ஒரு சேம் டேஸ்ட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கக்கூடிய மாதிரி லெமன் ஜூஸ் தான். அண்ட் நைஸ், நான் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறேன் என்னென்னு சொன்னால், நீங்கள் கட்டாயம் வந்து ஓட்டமாவடியை தாண்டி போகிறதா இருந்தால் நீங்கள் இந்த பிளேஸுக்கு வாங்க. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் தரேன். ஸோ இங்கே வந்து இங்கே டெக்ஸி ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற ஃபேமிலியாக வரலாம், ஃப்ரெண்ட்ஸோடு வரலாம், சிங்கிளாக வரலாம், எப்படி வந்தாலும் உங்களுக்கு ஏற்ற பட்ஜெட்டில் உங்களுக்கு இந்த அவ்வளோ அனைத்து உணவுகளும் கிடைக்கும் உங்களுக்கு. நான் நினைக்கிறேன் ஃப்ரைடேஸ், அடுத்தது வந்து ஃபெஸ்டிவல் டைம்ல எல்லாம் வந்து ஸ்பெஷலான ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க நினைக்கிறேன். ஸோ அதை வந்து பஸ்ஸோட பேசினா தான் தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஆஃபர்ஸ் இருந்தாலும் அதே மாதிரி நான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரம்ஜான் டைமில் வந்து நிறைய ஆஃபர் கொடுத்துருந்தாங்க, லைக் அந்த நிறைய ஃபுட் வாங்கும்போது ஒரு கூப்பன் மாதிரி கொடுத்து அதை நிரப்பி அதில் வந்து கிஃப்ட் ஐட்டம் கொடுக்குற மாதிரி. ஸோ நிறைய வித்தியாசமாக ட்ரை பண்ணிருக்காங்க. இது வந்து நல்ல ஃபேமிலியாக பீஸ்ஃபுல்லாக இருந்து சாப்பிடக்கூடிய இடம், வாங்க கட்டாயமாக இங்கே வந்து சாப்பிட்டு போங்க. லெமன் ஜூஸ் உள்ளவன் தமிழ் இன்னொரு ஹப்தா இருவாங்க. இன்னைக்கு வந்து டெக்ஸி ரெஸ்டாரண்ட்ல வந்து நம்மளுடைய சாப்பாடு நம்ம முடிச்சுட்டு டெக்ஸி ரெஸ்டாரண்ட் ஓனர் பஸ் இருக்காங்க. ஸோ பஸ்ஸோட பேஸ் பார்க்கலாம். பஸ் அவங்களோட பேர் என்ன? அப்துல் கபூர். அப்துல் கபூர் அவங்க தான் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து கொண்டு நடத்தி கொண்டிருக்காங்க. உங்களுக்கு சொல்லுங்க பஸ், இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிற ஐடியா வந்து எப்படி வந்தீங்க? அதுவும் இந்த பிரதேசத்தில் ஆரம்பிக்கிறது. இந்த பிரதேசத்தில் நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் இந்த ரோட்டில் வந்து யாரும் இதை மாதிரி கொண்டு செய்யலை. அப்போ அதனால் வந்துட்டு இதே மாதிரி இந்த ரொட்டி, இந்த நான் ரொட்டி வந்து இந்த மெஷினில் போடுறது வந்து நம்மளோட மூன்றூரை பொறுத்தவரை இல்லை, ஏறாவதும் காட்டாவது தான் இருந்துருக்கு. அப்போ அதை நாங்கள் இப்படி வந்து நாம் தயாரிப்போம்ன்ற ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் ஓப்பன் பண்ணோம். இந்த ரோட்டில் நாங்கள் தான் டெஸ்ட் ஆயில் ஓப்பன் பண்ணிட்டோம். மாசாலாம் இப்போ நிறைய கடைகள் வந்துருக்கு இந்த ரோட்டில்.
உறவு வந்துட்டு நாங்கள் அந்த வெள்ளிக்கிழமையில் ஃப்ரைடேயில் வந்து பிரியாணி இது வந்து நாங்கள் ஓர்டர் போடுறோம். நாங்கள் மற்ற ஃபுல் சாம்பு வந்து 2300 மெகா பெப்சி வந்து கொடுக்குறோம். மற்ற யாரையும் வெஜிடேரி ஜேம் சாம்பல் மற்ற களியாக்கறி இதெல்லாம் வந்து நாங்கள் எஸ்பெஷலாக வந்து நாங்கள் இது போட்டு கொண்டிருக்கோம். 1300 சிலகில் ஒரு அரை செகண்ட் சாப்பாடு, 600 சிலகில் ஒரு ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செஞ்சு விட்டுருக்கோம் அந்த சேவை. ரைட் ரைட் பாஸ். ஸோ இப்போ உங்களோட எக்ஸ்பிரஸ்லாம் நம்பர் சொன்னீங்க, ஏழை தெரியுமா இந்த ரோட்டில் வந்து இப்படியான ஒரு வித்தியாசமான இது இல்லை, நீங்கள் திறந்தது புறநிலை கடையில் வந்துருக்கு. ஸோ அது வந்து உங்களை பார்த்து தான் அவங்க செஞ்சாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கேள்வி. ஆனால் இன்னொரு கேள்வி கேட்குறேன், இந்த டெக்ஸி அப்படின்னு சொல்கிற இந்த பேர் வந்து நீங்கள் எங்கே வச்சுன்னு சொல்கிறது? எங்கள்கிட்ட டீம் ஒர்க் வந்துட்டு ஆரம்ப காலம் வந்துட்டு கட்டாரில் வந்து அந்த டெக்ஸி ரெஸ்டூரண்ட்டே செஞ்ச டீம் தான் இப்போ இருக்கிறாங்க எல்லாத்தையும். அப்போ அவங்க வந்து தான் அதே ரெஸ்டூரண்ட் பேரை வச்சு நாம் இங்கே ஓப்பன் பண்ணுவோம் செஞ்சு அந்த முடிவுக்கு நாங்கள் வந்தோம். நிறைய பேர்கள் வந்து எங்களுக்கு கிடைச்சாலும் கூட எங்களோட டீம் ஒர்க் வந்து அங்கே இருந்த காரணத்தால் அப்போ அவங்க அதே பேரை வச்சு தான் ஓப்பன் பண்ணுவோம் சொல்லி அந்த முடிவுக்கு நாங்கள் பேரை வச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இப்போ நாங்கள் வந்து ஆரம்பத்தில் எப்படி நினைச்சோம்னா டெக்ஸின்னு இது வந்து ஒரு டெலிவரி மாதிரி தான் செய்யணும். அதுவும் இருக்குது எங்கள்கிட்ட, அந்த டெலிவரியும் இருக்குது. அதனால் ஹோம் டெலிவரி வந்து ஃப்ரீ எங்கள்கிட்ட இருக்குது, அது நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். வர போது இல்லாதவங்களுக்கு நாங்கள் அவங்களை வீட்டுலேயே முடியாது சாப்பாடை வந்து நான் கொடுத்துட்டு இருக்கோம். நான் ஃபோன் பண்ணி சொன்னால் போதும். இதில் வந்து இன்னொரு ஸ்பெஷல் பார்த்துருந்தேன் சொன்னால், இந்த பின்னுக்கு செப்பரேட் செப்பரேட்டாக நீங்கள் பிரிக்கிறீங்க, அது வந்து ஏன் பிரிக்கிறீங்க? அது வந்து எங்களை ஃபேமிலியாக வந்து சாப்பிட்றதுக்கு நிறைய டைம் வந்தாங்க, ஆரம்ப காலம் இல்லை. அப்போ நாங்கள் அதுக்கு பிறகு தான் இந்த ஃபேமிலி வாரத்துக்கு அவங்களுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்கணுன்ற காரணத்தால் ஒரு 4 ரூம் வந்து நாங்கள் ஃபேமிலி ரூம் செட் பண்ணியிருக்கோம். உங்களை நேச்சுகள் இன்னும் இன்னும் நீங்கள் வந்து வளர்ந்து போகணும்னு சொல்லி நான் வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஓகே. நம்ம இதில் என்னென்னு சொன்னால், ஹோஸ்டலில் நம்ம பேசியிருந்தோம் வந்து இந்த டெக்ஸி ரெஸ்டாரண்ட்டோட பேர் எப்படி வந்துச்சு, இந்த இந்த ரெஸ்டாரண்ட் வந்து எப்படி செஞ்சிட்டு இருக்காங்க, அடுத்தது வந்து ஸ்பெஷலாக இந்த இதில் வந்து இது பாகிஸ்தான் ரொட்டின்னு நினைக்கிறேன். ரைட், பாகிஸ்தானில் போடுற மாதிரி ஒரு மெதடில் தான் வந்து இந்த ரொட்டியை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து அங்கே நீங்கள் பார்க்கலாம் வந்து நெய் பராட்டா அங்கே போட்டுக்கொண்டிருக்காங்க. அடுத்தது இதில் தான் ரைட் இதில் தான் வந்து அந்த பாகிஸ்தான் ரொட்டி அப்படின்னு சொல்லி அதில் அப்படியே போட்டு இதில் அப்பி அதை செய்கிறாங்க. ஸோ இது வந்து நைஸ், அதை புதுசான ஒரு இது. அடுத்தது வந்து இவங்க கோழியை வந்து சுடுறது வந்து அவனில் இல்லை, இது வந்து ஒரு பாரம்பரிய முறைமை மாதிரியாக தான் இதில் வந்து கோழியை சுடுறாங்க. ஸோ இது வந்து எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு முறையில் தான் இந்த கோழியை வந்து ஸ்பெஷலாக செய்கிறாங்க. ஸோ இவ்வளோதான், நீங்கள் கட்டாயம் வந்து இங்கே ஓட்டமாடி வந்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் தரேன், ஸோ அதை பார்த்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.